தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி ஆளுநர் பதவியில் விரைவில் மாற்றம், கப்ரால் நீக்கப்படலாம். அதிவேகத்தில் பயணித்தபடி சாரதிகளுக்கிடையில் மோதல், இலங்கையில் வெளிநாட்டவரின் கமராவில் சிக்கிய காட்சி. இலங்கையில் பொதுமக்களுக்கு அவசர அறிவித்தல். அமைச்சர்கள் தொடர்பில் நாமலுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு. ஆத்திரத்தால் நேர்ந்த விபரீதம், மனைவி வைத்தியசாலையில் அனுமதி. தயவு செய்து இதனை செய்யாதீர்கள், இலங்கை மக்களிடம் அரசு வலியுறுத்தல். திவாலாகியது இலங்கை, 2 வாரங்களுக்கு கூட டாலர்கள் இல்லை. நாளை மின்வெட்டு அமுலாகும் காலப்பகுதி அறிவிப்பு. மாத்திரை பிரதேச சபை தவிசாளர் உட்பட 3 பேருக்கு பிணை. கலனிவெளி தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு. நீண்ட இடைவெளியின் பின்னர் நாளொன்றில் 1 கோவிட் மரணம் பதிவானது. இலங்கையில் நடந்த மோசடி, ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ள சீன நிறுவனம். தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் விரைவில் ஆளுநர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் பொருளாதாரம் கையாளப்படும் விதம் குறித்து நிதியமைச்சருக்கும் மத்திய வங்கியின் ஆளுநருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் காணப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ள நிபுணர்கள், மத்திய வங்கி ஆளுநர் பதவியிலிருந்து விரைவில் கப்ரால் மாற்றப்படுவார், நாணய சபையும் முற்றாக மாற்றப்படும் என தெரிவித்துள்ளார். ஆளுநர் கடந்த சில நாட்களாக தனக்கும் நிதியமைச்சருக்கும் இடையிலான உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுவதை தயக்கத்துடன் நிராகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மேலும் நிதியமைச்சர் இலங்கை மத்திய வங்கியை கலந்தாலோசிக்காமல் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் அமெரிக்காவிற்கான இலங்கை தூதரகம் ஆகியவற்றுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளமையும் மத்திய வங்கியின் ஆளுநரின் எதிர்காலம் குறித்து வெளியாகும் தகவல்களை உறுதிப்படுத்தும் விதத்தில் காணப்படுகின்றது. அதிக வேகமாக பேருந்துகள் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே இலங்கை போக்குவரத்து சங்க பேருந்தொன்றின் சாரதி மற்றும் தனியார் பேருந்தொன்றின் சாரதி ஆகியோர் கடுமையான வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட சம்பவம் கேமராவில் பதிவானது. வெளிநாட்டவர் ஒருவர் சுற்றுலாவிற்காக இலங்கை வந்துள்ள நிலையில் இலங்கையில் தனது பேருந்து பயணம் தொடர்பான அனுபவத்தை கேமராவில் பதிவு செய்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரே திசையில் பயணித்து குறித்த 2 பேருந்துகளும் ஒன்றையொன்று முந்தி செல்வதற்காக வேகமாக பயணித்துள்ளன. இதன்போது பேருந்துகளின் சாரதிகள் தகாத வார்த்தைகளில் ஒருவரையொருவர் திட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வெளிநாட்டவரின் கமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் டீசல் பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடர்ந்து தேவையில்லாமல் டீசலை சேமிக்கும் பட்சத்தில் டீசல் தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்கும் என எரிசக்தி அமைச்சின் செயலாளர் KTR ஆல்கா கடுமையாக அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பொதுமக்களின் இந்த செயற்பாடு கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு வழிவகுக்கும். தேவையில்லாமல் டீசலை பதுக்கி வைப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும். எரிபொருளை இறக்குமதி செய்வதாக சிக்கல்கள் உள்ள போதிலும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கையை எடுக்கப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள டாலர் பிரச்சினை காரணமாக டீசல் இறக்குமதியில் பிரச்சினை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள் எரிபொருளை விற்பனை நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் நீட்பதை தொடர்ச்சியாக அவதானிக்க முடிகிறது. இவ்வாறானதொரு சூழ்நிலையிலேயே குறித்த அறிவிப்பு உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிரேஷ்ட அமைச்சர்களை கண்காணிக்கும் பொறுப்பு அமைச்சர் நாமல் ராஜபக்சேவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு கூறினார். 2015 மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்தின் மீது குடும்ப ஆட்சி குறித்து முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை விட அதிகளவில் தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக குடும்ப ஆட்சி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். 2015 ராஜபக்சே குடும்பத்தைச் சேர்ந்த 3 அமைச்சர்களை பதவி வகித்தனர். தற்போது அதனை விட அதிகமானவர்கள் பதவி வகி என அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவையை எத்தனை முறை மாற்றினாலும் நாமல் ராஜபக்சேவிற்கு ஏதாவது பதவியை வழங்குவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் ஆத்திரமடைந்த கணவர் ஒருவர் மனைவியை தாக்கியதில் காயமடைந்த மனைவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா A9 வீதியில் தேநீர் கடை நடத்தி வரும் கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகி வருவதாக மனைவிக்கு கிடைத்த தகவலால் கடந்த 2 வருடங்களாக குடும்பத்திற்குள் முரண்பாடுகள் நிலவி வந்துள்ளன. கணவன் குறித்த பெண்ணுடன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த போது இருவரையும் கையும் மையுமாக பிடித்த மனைவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டையும் மேற்கொண்டார். இதனால் கணவன் வீட்டிலிருந்து வெளியேறி தேநீர் கடையில் தஞ்சமடைந்தார்.
மாறைந்துள்ளதுடன் வீட்டிற்கு செல்வது இல்லை என தெரிய வருகிறது. இந்த நிலையில் மனைவி மூன்று பிள்ளைகளுடன் வசதியற்ற நிலையில் பொருளாதார ரீதியில் நலிவடைந்து கணவனின் உதவியின்றி வசித்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை சம்பவ தினத்தன்று கணவன் குறித்த பெண்ணை ரகசிய இடத்தில் சந்தித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கு திடீரென்று வந்த மனைவி இங்கு எதற்காக சென்றீர்கள் என கேட்டு தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத கணவன் ஆத்திரமடைந்து வீட்டிற்கு சென்று மனைவியுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். எனினும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாத கணவன் கையில் வைத்திருந்த தலைக்கவசத்தினால் மனைவியை தாக்கியதுடன் அங்கிருந்து விறகு கட்டை ஒன்றினால் தாக்கி மேலும் காயப்படுத்தினார். இதனால் தலையில் பலத்து காயமடைந்த மனைவி அயலவர்களின் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் மின்சார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதனை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்துவது என்பது தொடர்பில் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்படும் காலங்களில் மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறு இலங்கை நிலையான வலைசக்தி அதிகார சபை பொது மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. மின்சார பயன்பாடு அதிகமாக உள்ள மாலை 6:30 தொடக்கம் 9:30 மணி வரையான காலப்பகுதியில் மின்சார உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம் என அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சுலக்ஷண ஜயவர்தன தெரிவித்துள்ளார். சலவை இயந்திரங்கள், நீர் மோட்டார் போன்ற அத்தியாவசியமற்ற இயந்திரங்களை இந்த காலப்பகுதியில் பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதிக திறன் கொண்ட பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டாம். மின்சார உபகரணங்களை கொள்வனவு செய்யும் போது குறைந்த மின்சாரம் பயன்படுத்தும் உபகரணங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். சிறிய குடும்பத்திற்கு ஒரு கதவு கொண்ட குளிர்சாதன பெட்டி ஒன்று போதுமானதாகும். இதனால் குறைவான மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கும் பொருட்களை முடிந்த அளவு கொள்வனவு செய்யுமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை தற்போதே திவாலாகிவிட்டதாகவும் 2 வாரங்களுக்கு கூட இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு இலங்கையில் டாலர்கள் இல்லை எனவும் குறிப்பாக கூறினால் டாலர்களே இல்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். கொழும்பில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு கூறினார். நாடு கடுமையான டாலர் பற்றாக்குறையில் இருக்கும்போது இலங்கைக்கு பொருட்களை எடுத்து வந்துள்ள கப்பல்களுக்கு நாளொன்றுக்கு 18,000 டாலர் தாமத கட்டணங்கள் செலுத்தப்படுகின்றன. இதுவரை காலத்தில் 2 கப்பல்களுக்கு 360,000 டாலர்கள் செலுத்தப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று கொழும்பில் நடத்திய மக்கள் போராட்டத்தில் கட்சி ஆதரவர்கள் மாத்திரமின்றி பொதுஜன பெருமுனவின் ஆதரவாளர்கள் மற்றும் கடந்த தேர்தலில் அந்த கட்சிக்கு நிதியுதவி செய்தவர்களும் பங்கேற்றனர். நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க கோட்டாபய ராஜபக்சவுக்கு தொடர்ந்தும் நாட்டை நடத்தி செல்ல முடியாது என்பதனை வலியுறுத்தியே அவர்கள் நேற்று போராட்டத்தில் பங்கேற்றனர். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட்காப்ராலுடன் நடத்திய சந்திப்பின் போது நாட்டை மீட்டெடுக்கும் திட்டங்கள் அரசாங்கத்திடம் இல்லை என்பது தெரிய வந்தது. 500 மில்லியன் டாலர்களுக்காக திருகோணமலை எரிபொருள் குதங்கள் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிலையில் பெற்றுக்கொள்ளப்பட உள்ள 1 பில்லியன் டாலர்களுக்காக அரசாங்கத்தினால் எவை வழங்கப்பட போகின்றன என்பதனத்தில் எதிர்காலத்தில் பார்க்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். நாளை சுழற்சி முறையில் மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையே தொடக்கம் எல்லாகிய வளையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு சுழற்சி முறையில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை 2 மணி நேரமும், மாலை 5 மணி முதல் 10:00 வரை 1 மணி நேரமும் 15 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் பி தொடக்கம் டபிள்யூ ஆகிய வளையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மாலை 3 மணி முதல் 10:00 வரையான காலப்பகுதியினுள் சுழற்சி முறையில் 2 மணி நேரம் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்தார். வீடொன்றுக்கு தீ வைத்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட மாத்தறை பிரதேச சபையின் தவிசாளர் விமல் பிரிய ஜனக உள்ளிட்ட 3 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒருவரை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க மாத்தறை நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை ககனதுர பிரதேசத்தில் வீடொன்றுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் நீன்று பிற்பகல் பிரதேச சபை தவிசாளரும் அவரது உறவினர்கள் இருவரும் மாத்தறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மருதானையிலிருந்து அவிசாவளை நோக்கி பயணித்த தொடருந்து ஒன்று தடம் புரண்டுள்ளதாக தொடர்ந்து கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்தது. பேஸ்லைன் வீதி தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் குறித்த தொடருந்து இவ்வாறு தடம் புரண்டது. இதன் காரணமாக கல்லணிவேலி தொடர்ந்து சேவைகள் தாமதமாகியுள்ளதாக தொடர்ந்து கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நீண்ட இடைவெளியின் பின்னர் நாளொன்றில் 1 கோவிட் மரணம் பதிவானது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் நேற்று இந்த மரணம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கமைய கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 16,416 அதிகரித்துள்ளது. மத்திய வங்கியின் பொருளாதார வரைபடத்தில் கூறப்பட்டுள்ள எந்தவொரு விடயமும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். மேலும் சீனாவின் நிறுவனம் ஒன்று இலங்கை ஜனாதிபதியிடம் மத்திய அதிவேக வீதி அமைப்பில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக முறையிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இதுவரையில் இலங்கையில் தயாரிக்கப்படாத வகையில் புதிய பொருளாதார கொள்கையை விரைவில் வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.